அடுத்ததாக என்னன்னு சொன்னால், எப்பொழுது ஒரு செய்தியுடைய வெற்றி மக்களுக்கு போய் அந்த கண்டென்ட் வந்து மீடியாவில் போய் நல்ல ரீச் ஆகும் என்பதற்கு ஒரு அவர் ஒரு மீடியாவுடைய ஒரு என்னது ஒரு இதை சொன்னார் இயல்பு. அதாவது ஒரு வார்த்தையில சொன்னார், ஹினமய கூடுல் மாத்த முஹக்கமத்தன் பஈதத்தன் அனில் ஆதிஃபிய வல் இன்திபாஈய யஃப்ரஹு பிஹல் இன்சான். உண்மையில் ஒரு அறிவார்ந்த மனிதனுடைய சந்தோஷம் இந்த மீடியாவில் வரக்கூடிய கண்டென்ட்ல எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு விஷயத்தை விட்டது தூரமாக இருக்கணும். ஒன்று, உணர்ச்சி சார்ந்ததாக அந்த கண்டென்ட் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மௌது ஐயாவாக இருக்கணும் அவருடைய சக்சஸுக்கு. மௌது ஐயான்னு சொன்னால், என்ன சப்ஜெக்டை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் அதில் என்ன செய்யணும், திட்ட தெளிவாக சார்பு நிலை இல்லாமல் உணர்ச்சி தன்மை இல்லாமல் சப்ஜெக்ட் காய்த்தல் உவத்தல் இல்லாமல் அதை என்ன செஞ்சிருக்கணும், சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் சக்சஸ் இருக்கு. பரவல் அல்ல, என்ன புரிஞ்சுக்கணும், பரம்பல் அல்ல, பரம்பல் உணர்ச்சிக்கு தான் இருக்கும். ஆனால் சக்சஸ் வந்து அந்த கண்டென்ட்டை நீங்கள் எப்படி தயாரிக்கிறீங்கன்றதுல உங்களுடைய ஃபீலிங்ஸுடைய டச் அதில் நிறைய என்ன செய்யக்கூடாது, நீங்கள் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாது, ஷியாச செய்யலாம், நிறைய எதிர்பார்க்கலாம். அதனால் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி என்ன செஞ்சார். ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட், உதாரணமாக நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வருது, நம்ம வந்து ஃபேஸ்புக்கை தொடர்ந்து எழுத போகிறோம். எழுத போகிற நேரத்தில் நம்மோட உணர்ச்சி, நம்ம அந்த கருத்துக்கு சார்பாக இருக்கிறனால உணர்ச்சி கொந்தளிக்குமே, அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஒரு சைட்டில் வச்சுட்டு நான் எழுதுகிற எழுத்து மௌது ஐயனாக நான் அதாவது திறந்த மனதோடு இந்த கருத்தை சரியாக பதிய வைக்கிறானா இல்லையா என்கின்ற அந்த நிலை இருந்தால் சக்சஸ் என்ன செய்யலாம், நிறைய நீங்கள் என்ன செய்யலாம், இதில் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு இரண்டாவது ஒரு தகவல் என்ன செஞ்சார் சொன்னார். மூன்றாவது சொன்னார், இன்னமும் இன்று வரைக்கும் நாம் அதாவது இந்த இணையதள ரீதியான அந்த தவா அல்லது எலக்ட்ரானிக் தவாவுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வருகிறோமே தவிர இன்னும் பூரணமாகவில்லை என்றார். இன்னும் நாங்கள் உணர்ந்து கொண்டு வருகிறோமே தவிர பூர்ணமாக உணர்ந்து விட்டோம் என்று இன்னும் சொல்ல முடியாதுன்றார். அது ஒரு பெரிய செய்தி என்னென்னா, நாங்கள் இந்த மீடியா இந்த செக்ஷன்களை யாரெல்லாம் உருவாக்கினாங்களோ அவங்களோட இடத்தை இன்னும் நாங்கள் என்ன செய்யலை, ரீச் பண்ணலை. மாதா ஹசிர் அல் ஆலம் பின் ஹைதாத்தில் முஸ்லீமின் என்று ஷேக் அபுல் ஹசன் நதுவி அவர்கள் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூறு எழுதினார்கள். முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியின் மூலம் உலகம் அடைந்த நஷ்டம் என்ன, அதில் அவர் ஆரம்பிக்கக்குள்ளே சொல்லுவார், இதை பற்றி எழுதுவதற்கு நான் உபயோகிக்கின்ற பேனாவும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துடைய பேனா அல்ல, அப்படிதான் ஆரம்பிப்பார். இதை பற்றி எழுதுவதற்கு நான் அதாவது எழுதுகின்ற பேனாவும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய பேனா அல்ல, அது ஏதோ ஒரு வெளிநாட்டு பேனா தான், அது வெளி உலகத்துடைய பேனா தான், அதுல இருந்தா நான் எழுதுறேன்னு சொல்லி. அது மாதிரி மாசன் ஆஃப் இஸ்திஷார் பி அஹம்யத்தி தவல் எலக்ட்ரானிய, இந்த அதாவது எலக்ட்ரானிக் இந்த தவாவுடைய முக்கியத்துவத்தை நான் முழுசா உணர்ந்து விட்டோம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் உணர்ந்து வர ஒரு படித்த மனதனுடைய ஒரு வசனம் அது. நாங்கள் பொதுவாக என்னது, ஃபேஸ்புக் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சால் டோட்டல் மீடியா பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சவன மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்படி இல்லை, இன்னும் நாம் உணர்ந்து வருகிறோம் என்று தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும்ன்ற ஒரு செய்தி சொன்னார். இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னார், எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான கருத்துக்கு இந்த இணையதளத்தின் ஊடாக ஒரு பதிலையோ ஒரு அதாவது அதுக்குரிய விமர்சனத்தையோ நீங்கள் முன்வைக்க போகிற நேரத்தில் தஜ்ஃபீஃபு மனாபி அஷுபாத் பதலம் மின தாமுல் பி மஃபாரீதிஹா, இதுக்கு ஒரு தௌராவே வேண்டும்னு சொன்னார். என்னென்னா, இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனங்களை கையாளுகின்ற பொழுது அதனுடைய எனது அங்கங்களை கையாள வேண்டாம், அசலை கையாளுங்க. நாங்கள் புரிஞ்ச உங்களுக்கு அந்த வார்த்தை என்ன தெரியுமா, இஸ்லாத்துடைய சந்தேகங்களை நீங்கள் கையாளுகிற நேரத்தில் அதனுடைய உறுப்புகள் அப்படின்னா என்ன, அந்த ஒரு சந்தேகத்தினூடாக விளைந்த பல செக்ஷன் இருக்கும். இப்படி 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 என்று சொல்லி ஒரு பத்து சந்தேகங்கள் உருவாகிக்கும். இந்த பத்து சந்தேகங்களுக்கு பதில் செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டாம். அந்த பத்து உருவாகிறதுக்குரிய ஒரு பேஸ் இருக்கும், இதுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இல்லை என்றால் இணையதளத்தின் ஊடாக அந்த தவறான கொள்கையை மறுபிரச்சாரம் செய்தவர்களாக நாங்கள் ஆகுவோம் என்றார். அதாவது ஒரு சந்தேகம், ஒரு சந்தேகத்தை அடிப்படையாக வச்சு அவன் கிளையான பத்து சந்தேகங்கள் என்ன செஞ்சிருப்பான், உருவாக்கியிருப்பான். நம்ம ஃப்ரீயாக வீட்டில் இருந்துட்டு இருப்போம், இந்த பத்துக்கும் நான் வரி வரியாக பதில் சொல்கிறேன் உட்காந்திங்கன்னு வைங்க, வரி வரியாக பிரச்சாரம் செய்வோம்ன்றார் அவர். அது என்னதாக இருந்துமா, வரி வரியாக பிரச்சாரகர்களாக நம்ம மாறிடுவோம். அதை அறிமுக ஏன்னா உங்க சில வேலை உங்களுடைய கையில் உள்ள மீடியா பவராக இருக்கும், அவனது சாதாரணமாக இருக்கும். இதை அடித்த உடனே நம்ம சொல்கிற மறுப்பில் தான் இப்படி சொன்னானான்றதே மற்றவனுக்கு என்ன செய்ய வேண்டி வரும், தெரிய வேண்டி வரும். அதனால் என்ன செய்ய சொல்கிறாருன்னா, ஒரு சந்தேகத்தை வந்தது என்று சொன்னால் அதை தனியாக கையாள. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குர்ஆனை பற்றி, இந்த குர்ஆன் வந்து
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபி அவராக எழுதினது அப்படி என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், அதுக்கு ஆதாரம் உண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வைக்கிறான். அவனுடைய இஷ்டையிலேயே முதலாவதுக்கு பதில் ரெண்டாவதுக்கு பதில் மூணாவதுக்கு பதில் நாலாவதுக்கு பதில் போக வேண்டாம்ன்றார். நீ அந்த சந்தேகங்களை உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நிலை என்ன செய்யும், ஏற்படும். நீ என்ன செய்யணும், நேர உண்ட டாபிக்கு வா. குர்ஆன் முகமது எழுதியதா, குர்ஆன் முகமது எழுதியதா இல்லை, இறைவனது இறக்கப்பட்டது, அதுக்குரிய வாதங்களை மட்டும் என்ன செய்ய, நீ அதாவது மெயின் சோர்ஸுக்கு மட்டும் நீ என்ன செய், அல்லது மெயின் ரூட்டுக்கு மட்டும் நீ பதிலை சொல்லு. கிளைகளுக்கு பதில் சொல்லிட்டு போவதனால தான் இணையதளங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான தர்வீஜு சுபாத் தேவையற்ற சந்தேகங்கள் பரம்பலுக்கு நாங்களே என்ன செய்யறோம், காரணமாக அமைகிறோம் என்ற ஒரு செய்தி என்ன செஞ்சார் சொன்னாரு. அவர் மிக முக்கியமான ஒரு குறிப்பு, நம்முடைய நேர விரயத்தையும் அது தடுக்கும், பதிலையும் சுருக்கமாக என்ன செய்யும், கொண்டு போய் சேர்க்கும்.